மரம் ஏறுகின்றே. என்னும் கிடைக்கவில்லை. வணக்கம் நண்பர்களே, நான் தென்மொழி. இன்னைக்கு நான் சாப்பிட போகும் உணவு பொருட்கள் மிக உயரமான இடத்தில் வளர்கின்றது. பாருங்கள் இந்த தலைவர்களே, படிக்க விரும்புகின்றேன். மரம் ஏறுகின்றே. என்னும் கிடைக்கவில்லை. இங்கே ஒரு குச்சி இருக்குது. வாவ், இது ஒரு உயரமான குச்சி. கடிதமான முயற்சியுடன் இப்பருவு கிடைத்தது. சியாங்சுன் சீன மொழியில் சியாங்சுன் என அழைக்கப்படும் மரத்தின் தளிர் மட்டும் சாப்பிடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது சீக்கிரமாக சமையல் செய்கின்றேன். 5 நிமிடங்களுக்குள் இந்த உணவு சமையக்கலாம். பார்க்க வாங்க. முதலில் இந்த தளிர்களை நன்றாக தண்ணீரில் கருவி போட்டு வேக வைக்கணும். சுமார் 1.5 நிமிடத்துக்கு பிறகு வெளியே எடுக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் கோது மாவுகள், மக்காச்சோளம் மாவு 1 முட்டை, நீர் ஊற்று நன்றாக கலக்கணும். கடைசி கொஞ்சம் உப்பு கலக்கணும். தோசை மாவு மாத்திரையாக இருக்கும் போட்டு தயாராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் தலையல்களே மாவில் முக்கி எடுத்த பின் எண்ணெயில் போட்டு பொடிக்கணும். இரண்டு முறை பொடிக்கணும். சரி, தற்போது சுமார் 1.5 நிமிடத்துக்கு பின் வெளியே எடுக்கலாம். சரி, தற்போது இந்த தவிர உணவு தயாராக இருக்கிறது. அதன் சுவை எப்படி நாம் பார்க்கிறேன். அதன் சுவை மொறுமொறுப்பாக இருக்கும். கேமராமேன் கலைமணி, நீங்க இப்போது இதனை ருசித்து பாருங்க. சரி, ஓகே. சுவையை பதி வாசனை. இந்த தள்ளல்களுக்கு நிறைய ஊட்டச்சத்து மருத்துவ குணம் உள்ளது. இது வயிற்று வலி, ஜலதோஷம் ஆகியவற்றை நீக்கும். இந்த உணவிலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்குது. ஆனால் பரவாயில்லை, நான் நினைக்கிறேன் ஏதாவது சாப்பிட்டு வருது. பரவாயில்லை.